உபகாரம் பண்ண சாமி. நீ என் பையனை காப்பாத்திடுவேன்னு எனக்கு தெரியும். அவன் எங்க வெறும் அரசியல் கட்சின்னு சுத்தி உருப்பிடாம போயிடுவானோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனை இவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமி. சுப்பையா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன். பழனியிலிருந்து கோவை செல்லும் பேருந்து புறப்பட தயாராக உள்ளது. இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சர் பழனியிலிருந்து ஒட்டத்திற்கு வழியாக மானாமதுரை செல்லும் பேருந்து. இவர் பேர் சுப்பையா. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துல கண்டக்டரா இன்னைக்கு வேலைக்கு சேர போறாரு. பழனி டு பண்ணக்காடு இவர் வேலை செய்ய போற ரூட்டு. மந்திரி ஆகிறது இவருக்கு கனவு. அதே மாதிரி ஒரு சுந்தரிய கல்யாணம் பண்ணி சுகமா செட்டில் ஆகணுங்கிறது இன்னொரு கனவு. அந்த கனவு பண்ணக்காட்டில் தான் நிஜமாக போகுது. இவர் பேர் கருப்பு. அதே பழனி பண்ணக்காடு ரூட்டில் டிரைவர், சீனியர் டிரைவர். இவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் தானே புதுசாக சேர்ந்திருக்க கண்டக்டரு. கண்டக்டரா? எந்த ரூட்டு? உங்க ரூட்டு தான். பேரு? பண்ணக்காடு. இல்லை, உன் பேர் என்ன? காசு பையானே. காசு பையா? அப்படி ஒரு பேர்? காசு பை இல்லனே, கா சுப்பையா. எல்லாரும் சுருக்கி சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க. வாடி செல்லால சுப்பையானா, வட்ட செல்லால சுப்பையானா எல்லாத்துக்கும் தெரியும். சுல்லி, எனக்கு தெரியாதுல. ஏய், நீ எந்த ஊர்ல? கடலூர். கடலூர். அப்புறம் அந்த மேனேஜர் உனக்கு எல்லா போக்குவரத்தையும் சொல்லியிருப்பாரு. அவர் சொல்லாத விஷயத்த நான் உனக்கு சொல்லுதேன், அதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாத. இந்த சக்கார் பஸ்ல கண்டக்டரை விட டிரைவர் தான் பெருசு பெருசு பெருசு. பார்த்தாலே தெரியுதுனே. பண்ணாட, பவரை சொல்றேன்டே. எட்டு மணிக்கெல்லாம் பண்ணக்காட்டில இருந்து பஸ் ட்ரிப்பு கிளம்பும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால நீ பஸ்ஸுக்குள்ள இருக்கணும், புரியுதா? உனக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சுடா. யாத்தே, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேனே. நாங்க வேணா ஊத்துட்டு போனா? நீங்க ஒண்ணு ஊத்த வேணாம், இங்கேயே நில்லுங்க, நான் போய் ஊத்திட்டு வந்துறேன். ஹலே, ஜோடா எடுத்துக்கிறேன். கோலி சோடா. டிரைவர் கருப்புக்கு சொந்த வாழ்க்கையில சின்ன சின்ன சோகங்கள் இருந்தாலும் எப்பவும் சிரிச்சபடி மற்றவங்களை சிரிக்க வச்சபடி இருக்கிறவர். இவர் குப்புற விழுகாத அளவுக்கு குடிப்பாரு, கல்யாணம்னு போகாத அளவுக்கு காதலிப்பாரு. குடி குட்டின்னு இருந்தாலும் யார் குடியையும் கெடுக்காதவர். எல்லாரும் நோட்டாவே கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன வீட்டில் இந்த சில்லறை எடுத்து தர முடியும். எல்லாரும் கரெக்டான சில்லறை கொடுங்க. பஸ் புறப்பட போகுது, எல்லாரும் ஏறிட்டீங்களா? ரிட்டையர்ட் ஆகிறவர்கள் இதைத்தான் சொல்ல போறேன். இப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டா எப்படி? ஜிப்ப ஒழுங்கா போட்டு போய் குழப்ப பாருப்போ. சாரிண்ணே, ஜிப்பு அங்கிருந்து இங்க பார்த்தான். புது கண்டக்டரா? ஆமாங்க. பேரு? கா சுப்பு. சுப்பையா. என் பேரு விநாயகம். எல்லாரும் என்ன அண்ணன் சார்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் சாரா? ஊர்ல எல்லாரும் என்ன அண்ணன் தான் கூப்பிட்டு இருந்தாங்க. அதே ஊரில் நான் வாத்தியாராயிட்டேன். அதனால அண்ணனோட சார் சேர்ந்து அண்ணன் சார் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகி இப்போ பஞ்சாயத்து தலைவராக இருக்கேன். ஆனால் அண்ணன் சார் மட்டும் இன்னும் மாறவே இல்லை. ஒரு பண்ணக்காடு கூடையில் கோழிங்க பத்திரம் பார்த்துருவாடா. கிளப்பலாமா? கையில இருக்கிறது கடலை மிட்டாய் இல்ல, வாயில வச்சு ஊது. ஐயோ
ஃபர்ஸ்ட் டைம்ல டிக்கெட் டிக்கெட். பழனியிலிருந்து சாயந்தரம் பண்ணக்காடு போகிற இந்த பஸ் டிரைவர் கருப்பும் கண்டக்டர் சுப்பையாவும் பண்ணக்காட்டிலேயே தங்கிடுவாங்க. காலையில் மறுபடியும் பழனிக்கு வருவாங்க. தினசரி ஒரு ட்ரிப் தான் வேலை. இவங்களோட இந்த பஸ்ஸில் பயணிக்கிற எளிய மனிதர்களை பற்றிய ஒரு எளிய கதை தான் நீங்கள் பார்க்க போகிறது. ஒரு மலை பயணம் போல் சின்ன சின்ன திருப்பங்களோட சுவாரஸ்யமானதாகவும் சுகமானதாகவும் இருக்கும் இந்த ஜன்னலோர பயணம்.